ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ப்ளூமன் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு மிஷின் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து சாலிடாக 20 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ அந்த 20 டைப் வந்து மெயின் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தான். ஸோ அந்த முறுக்கில் வந்து 20 கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தயாரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அரிசி முறுக்கு, கை முறுக்கு, மணப்பாறை முறுக்கு, இது மாதிரி வந்து எது வேணால் வந்து நீங்கள் வந்து தயாரிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து அதில் இருக்கிற டை மட்டும் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வந்து மிஷினில் வந்து உங்களுக்கு முறுக்கு வந்து புழிஞ்சு வந்து கொடுத்துரும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அது பிளேட் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா போதும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பிராண்டிங் மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ பிராண்டிங்னா என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, அது மாதிரி நிறையா இது வந்து இருக்குது, A1 ஸ்வீட்ஸு, அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ வந்து பேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ நம்ம இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ கைமுறுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, இல்லை அரிசி முறுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா அரிசி மாவு வந்து நீங்கள் வந்து தேவைங்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அதில் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, வந்து ஆல் ஓவர் யூடியூப் வந்து இருக்குது. ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து அம்மாட்டையோ இல்லை வந்து ஒய்ஃப்டையோ சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து குட் குவாலிட்டியில் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இன்க்ரீடியண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிஷின் வாங்குறப்பையும் இதில் எத்தனை டைப் ஆஃப் முறுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் வந்து தெளிவாக வாங்கிக்கணும். ஸோ இந்த மிஷினோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாவு கலக்கிறதுக்குன்னே ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டிங்கன்னா அந்த மிஷினே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவை கலக்கி வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த மாவை எடுத்துகிட்டு அந்த மிஷினில் வந்து மேலே வந்து ஒரு ஹாப்பர் மாதிரி இருக்கும், அந்த ஹாப்பரில் வந்து போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மிஷின் அந்த வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினுங்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னென்ன முறுக்கு வந்து நீங்கள் தயாரிக்க போகிறீங்க இப்போ அப்படிங்கிறத நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முறுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணிடுவாங்க. இந்த ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வாங்குறப்பே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா பயன்படுத்தி அதிக பேர் வந்து ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டமான வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஷிப்மெண்ட் அனுப்புறது, ஆன் டைம் டெலிவரி கொடுக்கறது, கூடவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான காஸ்ட்டில் வந்து கொடுக்குறது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் -101 ஆப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அரௌண்டு 26,000 பின்கோட்ஸுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டெலிவரி பண்ணலாம். டெலிவரி பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 rupees வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்ட்னர்ஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து எந்த பார்ட்னர்கிட்ட கம்மியான ப்ரைஸில் வந்து ஷிப்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு வந்துடும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து -101 ஒரு ப்ராடக்ட்டு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்க இந்தியாஸ் நம்பர் 1 ரீசெல்லிங் ஆப்பு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 10,000 மெம்பர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ஷிப்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து டேஷ்போர்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஷிப்மெண்ட் எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் வந்து இதிலே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதிலேயே வந்து நீங்கள் ப்ராடக்ட் ஆட்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேமெண்ட் கேட்டவையோட வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். கூட வெப்சைட் லிங்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ புழிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுட்டு உங்களுக்குன்னு பிராண்டடான ஒரு பேப்பரில் வந்து உங்கள் லோகோ வந்து பிரிண்ட் பண்ண பேப்பரை வந்து நீங்கள் போடணும். உங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 10 rupees வந்து உங்கள்கிட்ட ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ குறைஞ்ச லெவலில் கம்மியான பட்ஜெட்டில் கம்மியாக பண்ணிட்டு இருந்தீங்க, நிறையா மேன் பவர் செலவு பண்ணி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் பெருசாக இதை வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ வந்து இதுக்கு தேவைங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஹோல்சேலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து வந்து இது பண்ணணும். ஸோ கம்மியான வந்து போயிட்டு 4 kg 2 kg அது மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரேட்டில் கிடைக்காது, கரெக்டான காஸ்டிங் வந்து வராது. ஸோ ஒவ்வொரு முறுக்குமே நீங்கள் வந்து காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போக முடியும். எதனாலும் பார்த்திங்கன்னா இது மாதிரி மெட்ரோ சிட்டிஸு அது மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நிறையா பேக்கரிஸ் வந்து நிறையா பக்கம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இது மாதிரி சாதாரண ஒரு வில்லேஜ்லேயோ இல்லை வந்து ஒரு ஸ்மால் டவுன்லேயே போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பெரிய ஒரு சிட்டியில் போட்டிங்கன்னா நிறையா பேக்கரிஸ் இருக்கும், தெருவுக்கு தெருவு ஒரு பேக்கரி வச்சுருப்பாங்க, அதனால் நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆகி வந்து ஒர்க் ஆகிட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை இது மாதிரி வந்து ஒரு பெரிய சிட்டியை அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஏரியாவில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு மினி டோர் அதாவது குட்டியான வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ஒரு 50% மிஷின் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே வந்து அதுக்கு வேலைக்கு ஆள் வச்சு எல்லாமே பண்ணுறங்கிறது வந்து சாத்தியக்கூறு கிடையாது. ஓரளவுக்கு வந்து நீங்களே இறங்கி பண்ணால் மட்டும்தான் அந்த நெட்ஒர்க் வந்து டெவலப் பண்ண முடியும். ஒரு வேலை பார்க்குறவங்க அந்தளவுக்கு பெருசாக சிரத்தி எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி ஒரு வேன் வச்சுட்டு நீங்கள் போயிட்டு கடை கடைக்கு போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம வந்து அது கேவலமே படாமல் போய் அப்ரோச் பண்ணி நம்ம ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோன்னா சேல்ஸு வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணுவாங்க. டெய்லி வந்து ஒவ்வொரு கடையாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா போனீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு 100 கடை 150 கடை வந்து நீங்கள் வந்து பிடிக்கலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில்.